2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன். பீகார், ஆந்திராவுக்கு பட்ஜெட்டில் ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய ஒன்றிய அரசு. பட்ஜெட்டில் தமிழ்நாடு உட்பட இந்தியா கூட்டணி கட்சி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிப்பு. டெல்லியில் நாளை கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிப்பு. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற சொல்லே இடம்பெறாததால் அதிர்ச்சி. ஒன்றிய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். வரும் 27ஆம் தேதி நடைபெறும் பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவிப்பு. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான எந்த புதிய திட்டங்களும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. தமிழ்நாட்டை வஞ்சித்திருப்பதாக மதிமுக, விசிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் கண்டனம். தனிநபர்களுக்கான புதிய வருமான வரி முறையில் நிலையான கழிவு 75,000 ரூபாயாக அதிகரிப்பு. பழைய வருமான வரி முறையில் எந்த சலுகையும் அறிவிக்கப்படாததால் நடுத்தர மக்கள் ஏமாற்றம். தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்கவரி 15%-ல் இருந்து 6%-ஆக குறைப்பு. செல்போன் மற்றும் உதிரி பாகங்கள், சார்ஜர்கள் மீதான சுங்கவரியும் குறைக்கப்பட்டதால் விலை குறைகிறது. தங்கம் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டதால் தங்கத்தின் விலை குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2,200 ரூபாய் குறைந்து 52,400 ரூபாய்க்கு விற்பனை. கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி பாஜக ஆட்சியை தக்கவைப்பதற்கான பட்ஜெட் என ராகுல் காந்தி விமர்சனம். இது ஆந்திரா மற்றும் பீகாருக்கான பட்ஜெட் என அகிலேஷ் யாதவ், டி ராஜா உள்ளிட்டோர் குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 69,000 கனஅடியாக சரிவு. அணையின் நீர்மட்டம் 84 அடியை தாண்டியது. மின் கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். அதிமுகவின் 10 ஆண்டு கால திறனற்ற ஆட்சியால் மின்துறை நிதி இழப்புக்கு காரணம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். முறைகேடு புகார் எழுந்ததால் மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. வினாத்தாள் பெருமளவில் கசிந்தது என்பதற்கான ஆதாரம் இல்லாததால் மறுதேர்வு தேவையில்லை என தீர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.